கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, பொது காலத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எல்லா விழாக்களும் நிறைவு பெற்றுவிட்டது. பொது காலத்தினுடைய 13வது வாரத்தை இன்றைக்கு நாம் தொடங்கியிருக்கின்றோம். இந்த நாட்களிலே நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், இறை வார்த்தையை ஞாயிற்றுக்கிழமைகளிலே 1வது ஆண்டு, 2வது ஆண்டு, 3வது ஆண்டு என்று சொல்லி வகுத்து தருகின்றார்கள், பிரித்து தருகின்றார்கள். வார நாட்களுக்கு 1வது ஆண்டு, 2வது ஆண்டு என்று சொல்லி 2 பகுதியாக பிரித்து தருகின்றார்கள். இந்த ஆண்டு நாம் வார நாட்களினுடைய 1வது ஆண்டிலே நாம் இறை வார்த்தையை வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கின்றோம். இந்த வார கால நாட்களிலே தொடக்க நூலிலிருந்து இறை வார்த்தையானது நமக்கு தரப்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த வாரத்திலே விடாமல் தவறாமல் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து வருவீர்கள் என்று சொன்னால், அதிலே நாம் அறிந்த ஒரு நல்ல அற்புதமான காரியத்தை தான் இந்த நாளுக்குரிய சிந்தனையாக பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். சோதோம் கொமோரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நகரமானது பாவ வாழ்க்கையிலே மிகுந்து போய் நிற்கின்றது. எண்ணற்ற பாவங்களை அந்த மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தொடக்க நூலினுடைய 18வது அத்தியாயத்திலே நாம் படிக்க பார்க்கின்றோம். ஆண்டவரை பார்த்து, கடவுளை பார்த்து ஆபிரகாம் கெஞ்சி கெஞ்சி கேட்கின்றார், இந்த நகரை அழிக்க வேண்டாம். அந்த நகரிலே ஒரு 50 நீதிமான்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் பொருட்டு அந்த நகரை அழிக்காமல் விடுவீரா என்று கேட்கின்றார். ஆண்டவரோ ஆபிரகாமுக்கு விடாது பதில் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். 50 நீதிமான்கள் அங்கே இருப்பார்கள் என்று நான் காண்பேனே, ஆனால் நான் அந்த நகரை அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஆபிரகாமோ அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். 40 பேர் இருந்தால், 30 பேர் இருந்தால், 20 பேர் இருந்தால் என்று கேட்டுவிட்டு கடைசியாக கேட்கின்றார், 10 பேர் இருந்தால் அந்த நகரை அழிக்காமல் விட்டு விடுவீரா என்று சொல்லி. அப்பொழுதும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பதில் மொழி கொடுக்கின்றார், 10 பேரை நான் அங்கு காண்பேனேயானால் நான் அந்த நகரை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி. ஆனால் என்ன நடந்தது என்பது எல்லாருமே அறிந்த ஒரு உண்மைதான். அந்த நகரிலே 10 பேர் கூட நீதிமான்கள் இல்லாமல் போனார்கள் என்று நாம் அறிய பார்க்கின்றோம். அதனை தொடர்ந்து வரக்கூடிய அத்தியாயத்திலே, கடந்த வாரத்திலே 19வது அத்தியாயத்திலே நாம் படிக்க பார்த்தோம். அந்த நகரிலே ஒரே ஒரு மனிதர் மட்டும் இருக்கின்றார், லோத்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதர் மாத்திரமே நீதிமானாக இருக்கின்றார். எனவே ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த லோத்து அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். எனவே தன்னுடைய தூதரை அனுப்பி வைக்கின்றார் அவருடைய வீட்டிற்கு. அவருடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்து சொல்லுகின்றார், உடனே இந்த நகரை விட்டு நீர் என்ன செய்யும், எல்லாரையுமே அழைத்துக் கொள்ளும், உமக்கு சொந்தமானவர்கள் என்று நீர் நினைக்கின்ற அத்தனை பேரையுமே அழைத்துக் கொண்டு உடனடியாக இந்த நகரை விட்டு ஓடிப்போம் என்று சொல்லுகின்றார். ஆனால் லோத்து தாமதப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். நகரானது அழிக்கப்படக்கூடிய நேரம் வருகின்றது. இங்கு எழுதப்பட்டிருக்கின்றது தொடக்க நூலினுடைய 19வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கு எழுதப்பட்டிருக்கின்ற இறை வாக்கு சொல்லுகிறது, அவர்களை வெளியே அழைத்து வந்து, தூதர்கள் இவர்களை வெளியே அழைத்து வந்து, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் நிற்காதே, மலையை நோக்கி தப்பித்து ஓடு, இல்லையே நீ அழிந்தே போவாய் என்று அவரை விரட்டி விடுகின்றார்கள். திரும்பி பார்க்காதே.
கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, அதே அத்தியாயத்திலே அடுத்து 26வது இறைவாக்கிலே எழுதப்பட்டிருக்கிறது, லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்க்கின்றார்கள், அவர்களோ எப்படியாய் மாறினார்களாம், உப்புத்தூணாக மாறி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, கலப்பையிலே கை வைத்த பின்னர் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்று ஆண்டவர் கூறுகின்றார். திரும்பி பார்க்க கூடாதா? போ, திரும்பி பார்க்க கூடாதா? கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, திரும்பி பார்ப்பது என்பது நம்முடைய ஓட்டத்தை என்ன செஞ்சுவிடும், என்ன செய்யும், தடைப்படுத்தி விடும். என்ன, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு மனிதன் ஓடுகின்றான் என்று சொன்னால், எனக்கு பின்னாடி யாரெல்லாம் வந்துட்டு இருக்கா, எங்க வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனால போய் இலக்கை அடைய முடியுமா? அவனுடைய ஓட்டம் என்ன செய்யும், கொஞ்சம் ஸ்லோவாக ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ பின்னாடி வரக்கூடியவங்க என்ன செய்வாங்க, அவங்கள முந்திக்கிட்டு ஓடிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் என்று சொன்னால், திரும்பி பார்ப்பது என்பது மனிதனுக்கு அழகு அல்ல. ஏன் அழகு அல்ல? அது அவனுடைய ஓட்டத்தை தடைப்படுத்தி விடும், அவனுடைய வேகத்தை அது குறைத்து விடும் என்பதுதான் உண்மை. எனவே ஆண்டவர் கூறுகின்றார், நீ ஓடிக்கொண்டே இருக்கின்றாய், இந்த மண்ணுலகிலே வாழுகின்ற அத்தனை பேருமே, நாம் அத்தனை பேருமே இந்த மண்ணுலகிலே நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். எனவே திரும்பி பார்ப்பது என்பது பல வகைகளிலே நம்முடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்தை தடைப்படுத்திவிடும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை தான் இங்கு கொடுக்கின்றார். லோத்தினுடைய மனைவி ஏன் திரும்பி பார்க்கின்றார், ஏன் திரும்பி பார்த்திருப்பாங்க? தூதர்கள் சொல்லுகின்றார்கள், நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே என்று கூறுகின்றார். ஆனா இந்த அம்மா ஏன் திரும்பி பார்க்கிறாங்க? சோதோம் குமரா எரியுதா எரியலையா, ஆண்டவர் சொன்ன மாதிரி அதை அழிச்சிருப்பாரா அழிக்க மாட்டாரா அப்படிங்கிறத ஒரு எண்ணம் எழுந்திருக்கலாம், அதான உண்மை. எனவே அந்த அம்மா என்ன செய்தாங்க, தன்னுடைய அவநம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார்கள். நாமும் நம்முடைய வாழ்விலே பிரியமானவர்களே திரும்பி பார்க்க விளைகவுமே ஆனால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்களேன். திரும்பி பார்த்தோம்னா பல நேரத்தில் நமக்கு தலைவலி தான் வரும் இல்லையா, அவங்களாம் இப்படிலாம் நம்மளை என்னென்னமோலாம் நடத்தினாங்களே, நம்ம வீட்டில் என்னென்னமோலாம் பேசுனாங்களே, நம்மளை இவங்களாம் இப்படிலாம் சொன்னாங்களே, நாம் முன்னேற விடாமல் இவங்க தானே தடுத்தாங்க என்று எப்பொழுது நாம் நம்முடைய வாழ்வை திரும்பி பார்க்கின்றோமோ அப்பொழுது பல நேரங்களிலே நமக்கு அவநம்பிக்கைத்தான் எழுகின்றது. நம்பிக்கை எழுவதில்லை, அவநம்பிக்கைத்தான் எழுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வினுடைய ஓட்டத்தையும் அது என்ன செய்கிறது, தடுக்கவும் செய்கின்றது, வேகத்தை அது குறைக்கவும் செய்கின்றது. காரணம், பல பேர் நம்மோடு என்ன செய்திருப்பார்கள், நிச்சயமாக பயணப்பட்டு இருப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. பல பேர் நம்மோடு பயணப்படுகின்ற பொழுது பலரும் பலவாறு எண்ணியிருப்பார்கள், பலரும் பலவாறு நம்மை என்ன செய்திருப்பார்கள், பேசியும் இருப்பார்கள், பலவாறு நம்மை அவர்கள் என்ன செய்திருப்பார்கள், நடத்தியும் இருப்பார்கள். இதையெல்லாம் திரும்பி பார்த்து பார்த்து இப்பொழுது நாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஓட்டத்தினுடைய வேகத்தை நாம் குறைத்துக் கொள்வோமேயானால் நம்முடைய வாழ்வினுடைய முன்னேற்றம் தடைபடும் என்பதுதான் உண்மை. கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, முக்காலத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய கடந்த காலத்தை நாம் நம்முடைய வாழ்விலே எண்ணி பார்க்க நினைத்தோமேயானால் இப்படியெல்லாம் நடந்து போனதே என்கின்ற அந்த அவநம்பிக்கை நம்மில் எழும் என்பதுதான் உண்மை. எனவே அதை பார்ப்பதோ அல்லது அதனை கிளறி பார்ப்பதோ அல்லது அதனுடைய வாழ்வினுடைய அந்த பழைய கால நிகழ்வுகளை எல்லாம் எண்ணி பார்த்து அதிலே சஞ்சரித்துக் கொண்டிருப்பது என்பது இக்காலத்தினுடைய வேகத்தை நிச்சயமாய் குறைத்து விடும் என்பதுதான் உண்மை. எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், பவுலடிகளார் தன்னுடைய மடலிலே மிக அற்புதமாக ஒரு கூற்றை நமக்கு எழுதி தந்திருக்கின்றார். எடுப்போம், பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 3:13 வாக்கு இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பர்களே,
இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஒன்று மட்டும் நான் செய்கின்றேன், அதை மட்டும் செஞ்சா போதும். என்ன அது? கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றேன். கடந்ததை மறந்துவிட்டு கண்முன் என்ன இருக்கின்றதோ அதை நோக்கி நான் என்ன செய்கின்றேன், பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நான் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றேன். கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, எல்லாருக்கும் எப்போ வாழ்க்கை நிறைவு பெறும் என்பது தெரியாது. இன்னைக்கா, நாளைக்கா, இன்னும் 10 வருஷம் கழிச்சா என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் நாம் அத்தனை பேருமே இந்த ஓட்டத்திலே, இந்த வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இலக்கை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆவலோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இலக்கு என்ன எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நாம் அத்தனை பேருமே அந்த விண்ணக வாழ்வை, அந்த ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த அற்புதமான வாழ்க்கையை, இந்த மண்ணுலகிலே நாம் மங்களாக பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த கடவுளை முகமுகமாக நாம் அத்தனை பேருமே தரிசிக்க வேண்டும் என்பதுதான் இலக்கு, அதுதான் பரிசு. அந்த இலக்கை நோக்கி நாம் அத்தனை பேருமே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அது எப்பொழுது, எங்கே, யாருக்கு, எப்படி கொடுக்கப்படும் என்பது யாருக்குமே தெரியாத ஒன்று. எனவே ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த ஓட்டத்திலே கடந்ததை மறந்தால்தான் கண்முன் இருப்பது நமக்கு நிச்சயமாக தெரியும். கடந்ததை மறக்காமல் அதை மனதிலே வைத்துக் கொண்டே, புழுங்கிக் கொண்டே நாம் இருப்போமேயானால், இவங்க இப்படி பேசிட்டாங்களே, அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, இவங்கெல்லாம் இப்படி முன்னேறிட்டாங்களே, இவங்களெல்லாம் இப்படி ஆண்டவர் தண்டிக்கலையே என்று பலவற்றை நாம் எண்ணி பார்த்து 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 நம்முடைய வாழ்வினுடைய ஓட்டத்தை நாம் நிறுத்திக் கொள்ள அல்லது வேகத்தை குறைத்துக் கொள்ள முற்படுவோமேயானால், நாம் இலக்கை ஒருபோதும் அடைய போவதே கிடையாது என்பதுதான் உண்மை. அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லித்தர விளைகின்றார். இதைத்தான் அற்புதமாக அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார், நீர் என்னை பின்பற்றும், நீர் என்னை பின்பற்றும். கலப்பையிலே கை வைத்த பின்னர் திரும்பி பார்ப்பவர் எவருமே இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் என்று சொல்லிக் கொள்ள முடியாது என்று தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, திரும்பி பார்ப்பது என்பது நம்முடைய வேகத்தை குறைத்து விடும் என்பதுதான் உண்மை. பவுலடிகளார் மிக அழகாக தன் மக்களுக்கு சொல்லித் தருவது போல, நாமும் நம்முடைய வாழ்விலே கடந்தவற்றையெல்லாம் மறந்து விடுவோம். கண்முன் என்ன இருக்கிறது என்பதை மட்டுமே எண்ணி பார்த்து அந்த பரிசை அடைகின்ற வரை, அந்த இலக்கை நாம் எட்டுகின்ற வரை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போமேயானால் வாழ்விலே நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதுதான் உண்மை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் ஒரு தோல்வியை அடைந்து விட்டான் என்று சொன்னால், அந்த தோல்வியை எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து அதிலேயே அவன் அமர்ந்திருப்பானேயானால் என்றைக்கு அவன் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல முடியும்? அதை மறந்தால்தான் போனா போயிட்டு போது, இட்ஸ் ஓகே என்று சொல்லிக்கொண்டு அவன் தான் அடைய வேண்டிய இலக்கு அதுதான் என்று எண்ணி அதை தொடர்ந்து அவன் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தால் மாத்திரமே வாழ்விலே அவன் வெற்றி பெற முடியும் என்பதுதான் யதார்த்தம் என்பதை இந்த நல்ல நாள் நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே இந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு திரும்பி பார்க்க வேண்டாம். ஏனென்றால் திரும்பி பார்ப்பது என்பது பல நேரத்திலே நம்முடைய நம்பிக்கையை குறைத்துவிடும், அவநம்பிக்கையை நம்மிலே ஏற்றிவிடும். அதற்கு மாறாக ஆபிரகாம் தன்னுடைய வாழ்விலே கண்முன் இருப்பதை கண்டார். இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போ, நான் காட்டுகின்ற இடத்திற்கு போ என்று சொன்னார் ஆண்டவர். ஆபிரகாம் என்ன செய்தார்? அந்த இலக்கை அடைய உடனே புறப்பட்டு போனார். என்ன இதுல? எதிர்நோக்கிலே நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த எதிர்நோக்கு அவரிடம் இருந்தது. ஆண்டவர் குறித்து காட்டுகின்ற ஊருக்கு நான் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் என்னிலே விரும்புகின்றார் என்று சொன்னால் நான் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். எனவே உடனே என்ன செய்கின்றார்? பயணப்படுகின்றார். நம்பிக்கை இருந்தது, எதிர்நோக்கு இருந்தது, பயணத்திலே என்ன இருந்தது? கடவுளின் மீது ஆழமான அன்பும் இருந்தது. அந்த அன்பினால் உந்தப்பட்டவராய் என்ன செய்கின்றார்? கடவுள் கை காட்டிய அந்த ஊருக்கு போனார்.
அதனால் இன்றைக்கு ஆபிரகாமை நாம் நம்பிக்கையாளர்களுடைய தலைவர் என்று சொல்லி போற்றி பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். ஆம், இயேசு கிறிஸ்துவே. பிரியமானவர்களே, பவுலடிகளார் குறித்து காட்டுவது போல கடந்ததை மறந்துவிட்டு கண்முன் இருப்பதை நாம் மனதிலே கொண்டு நாம் பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போமேயானால் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்கின்ற இந்த மூன்று முத்தாய்ப்பான மிக அற்புதமான பண்பு நம்மிலே வளரும் என்பதுதான் உண்மை. நாம் நம்பிக்கை கொள்கின்றோம், எதிர்நோக்கை குறித்து நாம் உறுதியாய் இருக்கின்றோம், அந்த பயணத்திலே உள்ளார்ந்த அன்பு இருக்கின்றது. ஏனென்றால் நான் தனித்து விடப்படுவதில்லை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை, அந்த அன்பு நம்மிலே பிறப்படுகின்றது என்பது உண்மை. இதைத்தான் பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய இந்த நாளினுடைய மடலிலே நாம் வாசிக்க கேட்டோமே. அதிலே மிக தெளிவாக அவர் கூறுகின்ற வாக்கு இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊன் இயல்பினுடைய இச்சைகளுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு உங்களது வாழ்க்கையை வீணாய் மாற்றிக்கொள்ளாதவாறு விழிப்பு கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், பயணப்படுங்கள். ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எனவே கண்முன் இருக்கின்ற அந்த வாழ்க்கையை மனதிலே கொண்டு தொடர்ந்து பயணப்படுங்கள். அடிமை தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஒருபோதும் ஏற்றிக்கொள்ளாதீர்கள் என்கின்ற எச்சரிக்கையை அவர் நமக்கு தருகின்றார். அடிமை தலையை, பழைய பாவ வாழ்வு எல்லாம் நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிமை தலையை நாம் நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்ளாதவாறு கடந்ததை மறந்துவிட்டு கண்முன் இருப்பதை மனதிலே கொண்டு தொடர்ந்து ஓடுவதற்கான ஆற்றலையும் சக்தியையும் கேட்டு பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நிறை அருளை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆமென்.